விநாயகபுரம் பத்திரகாளியம்மன் கோவில் பங்குனி உத்திர திருவிழா 2024 மிகவும் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருந்தது. பக்தர்கள் அனைவரும் சந்தோஷத்துடன் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். சில பக்தர்களிடம் ஒரு குழப்பமும் ஏற்பட்டிருந்தது. அது வெண்ணிமலை சாஸ்தா சாமி ஆடும் நபர் திடீரென்று பந்தம் வல்லைய கம்பு எடுத்ததுதான். திடீரென்று அம்மா அந்த வெண்ணிமலை சாமி ஆடும் நபரை அப்படியே நிறுத்தினார். அம்மாவின் காலடியில் அவரும் விழுந்தார். நாம் எல்லோருக்கும் தெரியும், தற்போது அவர் ஆடுவது வெண்ணிமலை சாஸ்தாவோ அல்லது பெருமாளோ இல்லை என்று. அம்மா அவரை மண்டியிட வைத்துவிட்டு சுடலையிடம் கேட்டார், அவரை தொடர விடலாமா என்று. ஆனால் சுடலையும் மறுத்துவிட்டார். இது அம்மாவின் கோட்டை. இந்த இடம் என்ன பண்ணுமோ பண்ணிக்க, இடத்த எடுத்துக்க, சரியா? இந்த முடிவு முடியாத முடியுங்கள, இடத்த எடுத்து ஏன் தந்து இடம் கேட்க, சரியா? அந்த இடத்துல இடத்த வாங்கிக்க, சரியா? என்னமா கோட்டைக்கு நக மேல வரக்கூடாது, சரியா? சொல்லு, வரமாட்டாளா? பக்தர்களுக்கு ஒரு மிகப்பெரிய குழப்பத்திற்கு விடுதலை கிடைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். உங்கள் சந்தேகத்தை நான் பூர்த்தி செய்கிறேன். மேலும் ஒரு குழப்பம் இருந்தது, அது பூசாரி சாமி ஆடியது. அந்த குழப்பத்திற்கும் தற்போது அம்மா பதிலளிக்க பூசாரியின் அம்மாவை அழைத்தார். அம்மா வந்திருக்கானம்மா, வரும் நான் உப்பாட்டான், சரியா? இந்த மாதிரி தான் வருவான், சரியா? அந்த மாதிரி உப்பாட்டு சொல்லுமா, சரியா? அம்மா பூசாரியின் அம்மாவிடம் சொன்னார். அம்மா ஒரு மகன் மேல்தான் வருவார், உன் மகன் மேல் இனி வரமாட்டார் என்று உறுதி அளித்தார். அதன் பின்னர் ஆட்டத்தையும் தொடர்ந்தார். முதல் குழப்பத்திற்கான முழுமையான தீர்வு உங்களுக்கு கிடைத்திருக்காது என்று நான் நம்புகிறேன். வெண்ணிமலை சாஸ்தாவும் பெருமாளும் ஆடிக்கொண்டிருந்தவர் திடீரென்று தீப்பந்தம் எடுத்து ஆடியதுதான் பக்தர்கள் மனதில் குழப்பத்தை ஏற்படுத்தியிருந்தது. அந்த வகையில் அவர் நிச்சயமாக வெண்ணிமலை சாஸ்தாவோ அல்லது பெருமாள் சாமியோ ஆடவில்லை என்பது பக்தர்கள் உணர்ந்திருந்தனர். ஆனால் அவர் எந்த சாமியை ஆடினார், எதற்காக ஆடினார் என்பது மட்டும் புரியாமல் இருந்தது. அதற்கான விளக்கத்தை நான் தருகிறேன். நாங்கள் எங்கள் தோட்டத்தின் அருகில் ஒரு சாமியை வைத்து வணங்கிக் கொண்டிருக்கிறோம். அந்த சாமிக்கு நாங்கள் கோழியை அறுத்து பலி கொடுத்து சாமி கும்பிடுவோம். அந்த சாமியின் பெயர் மாசானம். அந்த மாசானம் சாமி இருக்கும் இடம் அந்த கோயில் தற்போது அந்த நிலத்தின் உரிமையாளரால் சுற்றி கம்பி வேலியிட போடப்பட்டுள்ளது. இதனால் அங்கு பூஜை தற்போது நடைபெறவில்லை. அதனால்தான் மாசான சாமி பத்திரகாளியின் கோட்டையை நோக்கி வந்துள்ளார். இங்கு நடக்கும் பூஜையை ஏற்றுக்கொள்ள விரும்பிதான் அவர் வந்திருந்தார். ஆனால் அம்மா அவரை தடுத்து நிறுத்தி விட்டார். தற்போது அம்மா தன் தலையில் இருந்த திருநீர் கப்பறையை இறக்கி வைக்கப் போகிறார். சுடலையும் காலனும் காவலுக்கு நிற்கிறார்கள். அம்மா பொதுவாக கும்பத்தையோ தீச்சட்டியையோ இறக்கி வைத்த அடுத்த கணம் சுடலையின் பாதி வேலை முடிந்ததாக அர்த்தம். அவர் தற்போது ஆடுவது போல் ஒரு ஆவேசமான ஆட்டத்தை ஆடுவார். இவ்வளவு நேரம் பொறுமையாக ஆடிக்கொண்டிருந்த சுடலை ஆண்டவர் தன் வழக்கமான ஆட்டத்தையும் தொடர்ந்தார். வாருங்கள், அந்த குழப்பத்திற்கான தீர்வை தொடர்வோம். மாசானம் சாமி இங்கே பூஜையை ஏற்பதற்காக வந்திருந்தார். ஆனால் அம்மா அவரை கண்டுபிடித்து அவரை நிறுத்தினார்.
நிறுத்தியது மட்டுமல்லாமல் இனி நீ இங்கே வரக்கூடாது என்றும், உன் பீடத்தில் நீ உன் இடத்தை நீ எடுத்துக்கொள், இங்கே வராது, இது என் கோட்டை, இங்கு சுடலுக்கு மட்டும்தான் இடம் என்றும் சொல்லி அனுப்பிவிட்டார். மேலும் இந்த மகன் மேலும் நீ மறுபடியும் வரக்கூடாது என்று சொல்லி அனுப்பிவிட்டார். தற்போது அந்த வெள்ளை வேட்டியை அணிந்திருப்பவர் பெருமாள் சாமி ஆடிக்கொண்டிருக்கிறார். மாசானம் போய் பெருமாள் வந்திருக்கிறார். அம்மா பெருமாளிடம் பெருமாளின் பிரம்பை கேட்டார். பெருமாள் பிரம்பு அதுடன் சேர்த்து பூ மற்றும் கொழுந்தும் சேர்த்து அம்மாவுக்கு கொடுத்து மகிழ்ந்தார். அம்மாவின் முகத்தில் சிரிப்பு. மேலும் பெருமாளிடம் தனக்கு பிரிநீர் பூசிவிடச் சொன்னார். பெருமாளும் அதை செய்தார். அம்மா இப்போது ஆனந்தமாக ஆனந்த நடனம் ஆட ஆரம்பித்தாள். சுடலையும் காலனும் அம்மாவின் கூடவே இருந்தனர். என் அன்பு பக்தர்களுக்கு ஒரு நினைவூட்டல். பாகம் மூன்றில் நாம் சுடலை ஆண்டவருக்கு சிலை வடிப்பதற்காக தங்களால் முடிந்த உதவியை செய்யுங்கள் என்று கேட்டிருந்தோம். உண்மையில் என்னால் நம்ப முடியவில்லை. அந்த உதவி கேட்க சொன்னது என் ஐயன் சுடலை மாடன் தான். இதுவரை நமது எந்த வீடியோவிலும் நாம் இந்த மாதிரி அன்பளிப்பு கேட்டு எந்த வீடியோவும் போடவில்லை. இதுதான் முதல் முறை. ஐயன் சொன்னதை நான் செய்வேன். அடுத்த நாளே காணிக்கைகள் குவிந்த வண்ணம் உள்ளது. பக்தர்கள் நிறைய பேர் கான்டாக்ட் பண்ணுகிறார்கள். மேலும் 500 முதல் 10,000 வரை காணிக்கையாக செலுத்திக் கொண்டும் இருக்கிறார்கள். இது எனக்கு புல்லரிப்பை ஏற்படுத்தியது. வரும் வீடியோக்களில் நீங்கள் பார்க்கலாம் ஐயன் சொன்னதையும். அம்மாவின் ஆட்டம் அருமையாக இருக்கிறது. காணிக்கை வழங்கிய பக்தர்களின் முகவரியையும் தொலைபேசி எண்ணையும் நாங்கள் வாங்கி வைத்துள்ளோம். ஏனென்றால் தற்போது சுடலை மாடனுக்கும் வெண்ணிமலை சாஸ்தாவுக்கும் சேர்த்து சிலையை வடிக்க அட்வான்ஸ் கொடுக்கப்பட்டுள்ளது. இதன் பிறகு 41 நாட்கள் பூஜை நடத்த வேண்டும், கும்பாபிஷேகம் நடத்த வேண்டும். அந்த சமயத்தில் பக்தர்கள் அனைவருக்கும் நாங்கள் வாட்ஸ்அப் மூலமாக செய்தியை அனுப்புவோம். மேலும் பக்தர்கள் அனைவரும் தங்கள் குடும்பத்துடன் வந்து அந்த பூஜையில் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு அழைக்கின்றோம். பூஜை நடைபெறும் நாட்கள், சிலை பிரதிஷ்டை செய்யப்படும் நாட்கள் அனைத்தும் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக தெரியப்பட்டுவிடும். அன்பர்கள், பக்தர்கள், நண்பர்கள் என அனைவருக்கும் நாங்கள் எங்கள் நன்றியை சொல்லிக் கொள்கிறோம். தொடர்ந்து உங்களின் உதவியை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். சுடலை மாடன் தற்போது அங்கு குழுமியிருந்த பக்தர்கள் அனைவருக்கும் வெண்ணிமலை சாஸ்தாவிற்காக நாங்கள் படைத்திருந்த வெண்பொங்கல், சர்க்கரை பொங்கலை வெண்ணிமலை சாஸ்தா காலனுக்கும் சுடலை மாடனுக்கும் எடுத்து கொடுத்தார். அதனை பக்தர்களுக்கு சுடலை மாடனும் காலனும் வழங்கி கொண்டிருந்தார்கள். அதே நேரத்தில் வெண்ணிமலை சாஸ்தா ஒரு கொலை பல கொலையை எடுத்து ஒவ்வொருக்காக கொடுத்து தானும் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார். அம்மன் சாமி ஒருவருக்கு ஏதோ சொல்லி தங்களால் முடிந்ததை மட்டும் அம்மனுக்கு செய்யுங்கள் என்றும் கேட்டுக்கொண்டார். பக்தர்களுக்கு அனைத்து குழப்பங்களும் தீர்ந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அடுத்த வீடியோ